புது கலர்ஸ், புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளையும் வழங்கினார். நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தின விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். வெளிநாடுகளில் பிரச்சினைக்கு உள்ளாகும் தமிழர்களுக்கு அயலக தமிழர் நலத்துறை உடனுக்குடன் ஆதரவுகரம் நீட்டி வருவதாகவும் பெருமிதம். பணிக்காக அயல்நாடுகளுக்கு செல்லும் தமிழர்களுடைய நலனை காப்பதிலும் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை முன் வரிசையில் நிற்கின்றது. அங்கு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலோ அயலக தமிழர் நலத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் உடனே பாதிக்கப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை தீர்க்கும் மீட்கும் பணியை நம்முடைய துறை மேற்கொள்கின்றது. எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம். துணை முதல்வர் குறித்த கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். முதலமைச்சருக்கு துணையா இருக்க போறோம். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும். எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள், பொங்கல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எல்லாரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும். ரொக்க பணம் 1000 ரூபாயும் வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துவதற்கு முன்னதாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக அனைத்து கட்சி குழு வரும் 13ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறது. வெள்ள நிவாரண நிதியை விரைந்து வழங்குமாறு நேரில் வலியுறுத்த உள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற TNPSC குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் முழுமையாக வெளியீடு. மொத்தம் 6151 காலி பணியிடங்களுக்கு சுமார் 52,000 பேர் தேர்வு எழுதியிருந்த நிலையில் முடிவுகள் வெளியீடு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக சென்றார் ஆளுநர் RN ரவி. காவல்துறை மரியாதையுடன் வரவேற்பு. பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவியை வரவேற்றார் துணைவேந்தர் ஜெகநாதன். முறைகேடு புகாரில் கைதாகி பிணையில் வந்துள்ள நிலையில் நேரில் வரவேற்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆளுநர் RN ரவிக்கு திமுக கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு. ஆளுநரே திரும்பி போய் என முழக்கமிட்டவாறு போராடியவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போலீசார். சென்னை
சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் திடீர் சோதனை. துணைவேந்தர், பதிவாளர், பேராசிரியர்கள் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் ரெய்டு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை கூடுதல் செயலாளர் அருண் சுந்தர் தயாளன் ஆய்வு. முறைகேடு புகாரில் துணைவேந்தர் கைதாகி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நடவடிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வரும் 15 தேதியுடன் விடைபெறுகிறது வடகிழக்கு பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கலுக்கு பின் அதிகளவு ஆவணங்கள் பதிவுக்கு வரும் என்பதால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்க உத்தரவு. ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகத்தில் 100 டோக்கன்களுக்கு பதிலாக 150 டோக்கன்கள் வழங்கப்படும். அரசு மருத்துவரிடம் லஞ்சம் பெற்று கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு. வரும் 24 தேதி வரை சிறையில் அடைக்க திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் நிலம் வரன்முறைப்படுத்த 24,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார். நகராட்சி ஆணையர், நகரமைப்பு அதிகாரி, அலுவலக உதவியாளர் ஆகிய மூவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவு. 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 625 ரூபாய், 151 நாட்கள் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு 195 ரூபாய் வழங்க ஆணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தொகுதியில் அண்ணாமலை பாத யாத்திரை, பாஜகவினர் திரளாக பங்கேற்று வரவேற்பு. கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் டெங்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. டெங்கு நோய்க்கான சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கடந்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது என்பது இந்த ஆண்டு. அங்கே நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களின் காரணமாக எந்த நோயின் பரவலும் தமிழகத்தில் தற்போது இல்லை. எண்ணூரில் வெள்ள நீரில் எண்ணெய் கலந்த விவகாரத்தில் CPCL தவிர மற்ற நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சுமார் 200 நிறுவனங்களில் எத்தனை அங்கீகாரம் இன்றி செயல்படுகிறதோ என CPCL புகார் கூறிய நிலையில் தமிழக அரசு அறிக்கை அளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. ஆயிரத்து 1937 ஊழியர்கள் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் எண்ணெய் கசிவுகள் முழுமையாக நீக்கம். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம். அதிமுக பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த OPSக்கு தடை தொடரும். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த தண்டனைதான் நீதிமன்ற தீர்ப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். கழகத்திற்கு ஒரு நம்பிக்கை துரோகி, அதாவது வந்து உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கின்ற ஒரு நம்பிக்கை துரோகி என்று சொன்னால் ஓபிஎஸ் சொல்லும். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 15 முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. ஜனவரி 22 தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வரும் 22 தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு. அன்றைய தினம் நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவு.
நெல்லை மேயர் சரவணனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு. அதிருப்தி கவுன்சிலர்கள் 38 பேர் 3 குழுக்களாக ஆலோசனை செய்து வரும் நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசை மீண்டும் சந்தித்து பேச திட்டம். ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக கூறுகிறது. வீதியில் இறங்கும் நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள், நாடு தாங்காது என அன்புமணி எச்சரிக்கை. தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். எங்களை வேற விதமா சிந்திக்க வைக்காதீங்க, வீதியில எங்களை இறக்கி விடாதீங்க, நாடு தாங்காது. மதுரையில் 3 இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 12,000 மேற்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் முன்பதிவு. 4,500 அதிகமான மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி பேட்டி. ஏறத்தாழ 12,176 காளைகளும் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் 4,514 பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் ஜனவரி 27 உண்ணாவிரத போராட்டம். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சங்க நிர்வாகிகள் தகவல். 27 மிகப்பெரிய உண்ணாவிரதத்துக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாய பிரதிநிதிகளை சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாடல். அஜ்மீர் தர்காவில் போர்த்த புனித போர்வை வழங்கியதாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் நிகழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.